இன்று சபாநாயகராக ஓம் பிர்லா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார். என்னென்னா, பல வருடங்களுக்கு பிறகு, அதாவது இரண்டாவது முறைங்கிறாங்க, சபாநாயகருக்கு தேர்தல் நடந்திருக்கு அப்படின்னா பெருமையெல்லாம் பேசிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தால் கூட, ஒரு இடத்திலே தோற்போம் என்று தெரிந்து இவர்கள் தலித் ஃபேஸ முன்னால் கொண்டு வராங்க காங்கிரஸ். அப்படின்னா தோற்கக்கூடியவருக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்கு இருக்கு இந்த கிடைச்சது ஒரு தலித் முகம் அப்படின்னு காங்கிரஸ் செய்து கொண்டு இருக்கிறது. இதை நாங்கள் பல ஆண்டுகளாக பார்த்து வருகிறோம். தலித்துகளின் துரோகம் செய்வதில் முன்னணியில் இருப்பது வந்து காங்கிரஸ் தான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஒரு இளம் அமைச்சராக இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் சொல்லியிருக்கார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? தலித் கட்சி என்று சொல்லக்கூடிய மாயாவதியினுடைய கட்சி காங்கிரஸ் கூட போகல சார். ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி தலித் கட்சி, இன்றைக்கு அது பாரதிய ஜனதா கட்சி கூட இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சரவையில் 12 பட்டியலின அமைச்சர்கள் இருக்கிறாங்க சார். பாரதிய ஜனதா கட்சி தலித் பிரைம் மினிஸ்டரை பாரதிய ஜனதா கட்சி தலித் ஜனாதிபதியை கொடுத்துருக்குங்க. ஒரு எஸ்டி ஜனாதிபதியை கொடுத்துருக்குங்க. தலித்தை தன்னுடைய கட்சி தலைவராக, அகில இந்திய கட்சி தலைவராக ஆக்கியிருக்குங்க. மாநிலத்தில் அதே மாதிரி மாநில தலைவர் ஆக்கியிருக்குங்க. இவங்களை பொறுத்தளவு மைனாரிட்டிகள் அப்துல் கலாம் அவர்களையும் அப்துல் கலாம் ஆக்கியிருக்காங்க. அது ஒரு விஷயம். அப்படின்னா ஒரு பங்கார லக்ஷ்மணனை இவர்கள் எப்படி பின்டவுன் பண்ணாங்க? அவர்கிட்ட வந்து ஒரு காசு கொடுக்க வச்சு இந்த தெகல்கா அவரை உருப்பிடாமல் பண்ணி இன்றைக்கி அந்த தெகல்காவே காணாமல் போய்விட்டது. நீங்கள் பெண்களுக்கு எதிராக சார், பெண்களுக்கு எதிராக பண்ணி அடுத்தவனை வள விரிச்சு கொண்டே என்றால் உனக்கு அந்த வள உருமா இல்லையா? இன்றைக்கி பங்கார லட்சுமணனை கொடுத்துட்டு என்ன பாடுபடுத்துனீங்க? தலித்தே போர்மெண்ட்டை பற்றி என்ன பேசினீங்க? இன்றைக்கி பங்கார லட்சுமணனை வந்து மாட்டி விட்டது தானே செய்தீங்க நீங்கள் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள். அதுக்கு உங்கள் மீடியாவை தானே நீங்கள் பயன்படுத்தினீங்க. ஆகையினால ஜெகஜீவன் ராமனுடைய மக மீரா குமார் என்ன சொன்னீங்க? நீங்கள் ஜனாதிபதியாக்குவோம். எதுக்கு? தோக்கத்துக்கு தான் கொண்டு நிறுத்தினீங்க. வேறு எதுக்கு கொண்டு நின்று? தோக்கத்துக்கு ஒரு ஃபேஸ் தேவைப்பட்டது. தோக்கத்துக்கு ஒரு ஃபேஸ் தேவைப்பட்டது, அது கொண்டு நின்று. சார், நீங்கள் வெற்றி பெறக்கூடிய இடத்துல நிறுத்துங்கன்னு நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் காங்கிரஸினுடைய தலைவராக இன்றைக்கி மல்லிகார்ஜுன கார்கேயை வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறேன். மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்கிறாரு? எனக்கு எந்த பவரும் இல்லை, நான் அவங்க சொல்கிறது தான் கேட்க வேண்டியிருக்கணும் புலம்பிருக்காரா இல்லையா? பல நேரங்களில் ப்ரெஸ் மீட்லேயே பார்த்துருக்கோம், ஜெயராம் ரமேஷ் இவரை டிக்டேட் பண்ணுறாரு. இந்த ப்ரெஸ் மீட்டில் எப்படி நடந்துக்கணும்னு தலைவர் அவங்க கேட்குறாங்க. ஏன்னா இது வந்து என்ன, காங்கிரஸ் இன்றைக்கு இல்லை என்றைக்குமே தலித் விரோத கட்சி தான், அதில் சந்தேகம் கிடையாது. சார், நீங்கள் தானே சார் அம்பேத்கர்னுடைய அத்தனை கான்ஸ்டியூஷனில் அத்தனை திருத்தத்தை கொண்டு வந்தது? தோற்கடித்ததே அவர்கள் தானே சார். அம்பேத்கர் வந்து சோசியலிசத்தை சேர்க்கவில்லை, அம்பேத்கர் செக்குலரிசத்தை சேர்க்கவில்லை. அதெல்லாம் சேர்த்துட்டு அம்பேத்கர்னுடைய அரசியல் அமைப்புக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னால், இது திருமாவளவன் போன்றவர்கள் இந்த பொய்யை சொல்கிறார்கள். இந்த பொய்யுக்கு மேலே கேஸ் போட்டதுக்கு இந்திய நாட்டில் சட்டம் இல்லை. அப்போது தலித் விரோதி காங்கிரஸ் என்பதை மீண்டும் மீண்டும் நாம் சொல்ல ஆக வேண்டும். இந்த தடவை என்ன பண்ணாங்க, அச்சடித்து கான்ஸ்டியூஷனை இவர்கள் மாற்றி விடுவார்கள்னு பொய் சொல்லி உத்தரப்பிரதேசத்தில் ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் தலித்துக்குன்னா, ஒன்றும் செய்யவில்லை. அவ்வளோதான் உண்மை. அதைத்தான் சிராஜ் பாஸ்வான் சொல்லியிருக்கிறார். சிராஜ் பாஸ்வான் மாதிரி இல்லை, எல்லாரும் இனிமே அந்த சத்தம் போடணும். ஏன்னா கடந்த 2014 2019 இருந்ததை விட இப்போ தலித் எம்பிக்கள் குறைந்திருக்கிறார்கள் பாஜக. காரணம், இவங்க பொய்யை கூட்டியிருக்கிறாங்க. பொய்யை கூட்டினதுனால வரக்கூடிய ஆபத்து அவர்கள் விரைவில் சந்திப்பார்கள்.